Hello friends, welcome back to my channel. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பளக்கறி. இந்த குழம்பு வந்து நம்ம வந்து அப்பளம் வச்சு செய்ய போகிறோம். உங்கள் வீட்டில் ஒரு 6 அப்பளம் இருந்தால் போதும், இந்த குழம்பு வந்து நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த குழம்புக்கு வந்து பெரிய இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்றுமே தேவையில்லை. ஈஸியான இன்க்ரீடியன்ட் வச்சு எப்படி சட்டுன்னு இந்த குழம்பு வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். வாங்க நம்ம எப்படி குழம்பு வைக்கலாம்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு கடாயை நான் அடுப்பில் வச்சுருக்கேன். தேவையான அளவு, அதாவது அப்பளம் பொரிக்கிறோம், இதே எண்ணெயிலே நம்ம குழம்பு வச்சிடலாம். இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்பளம். இப்போ இந்த அப்பளத்தை வந்து நம்ம வந்து இப்படியே பொரிக்கக்கூடாது. இந்த அப்பளத்தை வந்து நீங்கள் வந்து பொரிச்சுட்டு உடச்சிங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக அந்த இது வந்து உங்களுக்கு கிடைக்காது. இந்த அளவு உடச்சிக்கோங்க. இப்போது ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஒரு ஒரு அப்பளமாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எல்லா அப்பளத்தையும் நான் பொரிச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போது அதே எண்ணெயில், நீங்கள் எண்ணெயெலாம் எடுத்து மாற்ற வேண்டாம். இந்த குழம்பு கொஞ்சம் எண்ணெய் நிறையா இருந்தால் இன்னும் உங்களுடைய டேஸ்ட் நல்லா பெட்டராக இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் நல்லா ஹீட்டாக தான் இருக்குது. இப்போ இதே சூட்லேயே நம்ம வந்து கடுகு உளுந்து சேர்த்துடலாம். கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெந்தயமும் சேர்த்துக்கிறேன். இப்போது இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். இப்போது கடுகு உளுந்து வெந்தயம் போட்டிருக்கோம். இப்போ இது நல்லா வந்து பொரியுது. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 பச்சை மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கடுத்து ஒரு 4 சின்ன வெங்காயம், 4 to 5 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். ஒரு 4-5 வெள்ளைப்பூடு இருந்து உரிச்சு வச்சுருக்கேன். இதையும் இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இது வந்து பெரிய வெங்காயம் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் சின்ன சைஸில் உள்ள பெரிய வெங்காயம். 2 வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இந்த குழம்புக்கு வந்து நம்ம ரொம்ப உப்பு சேர்க்கக்கூடாது. ஒரு பகுதி உப்பு தான் நம்ம வந்து சேர்க்கணும். ஏன் அப்படின்னா அப்பளத்துலேயே நிறைய உப்பு வந்து நமக்கு இருக்கும். அதனால் உப்பு சேர்க்கறதுல இந்த குழம்புல ரொம்ப கவனமாக நீங்கள் இருங்க. இது நல்லா வதங்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அது வந்து இந்த அளவுக்கு நமக்கு வதங்கினா போதும். ரொம்ப கோல்டன் ப்ரௌனெல்லாம் வேண்டாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து நான் வந்து நிதானமான தக்காளி, அதாவது ரொம்ப பெரிய தக்காளி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மீடியமான தக்காளி, ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பெரிய தக்காளி பழம்னா ஒரு 1 எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு பெரிய பழமும் ஒரு சின்ன பழமும் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 3 தக்காளி நான் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கினதுக்கு அடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் இந்த தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகணும். அதனால் நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சேர்க்கலை, கொஞ்சோண்டி உப்பு நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துட்டோம். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டு நீங்கள் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா இதை நல்லா வதங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லோரும் என் சேனல் கொடுக்குறவங்களோட ஒரு சப்போர்ட்காகவும் ரொம்ப 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 தேங்க்ஸ். அதாவது எனக்கு இது வந்து எப்படி இந்த வீடியோ எடுக்கணும், இது எப்படி எடிட் பண்ணணும், இது எது கூட எனக்கு தெரியாது. அதாவது இப்போ தான் நான் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு இருக்கிறேன். அதனால் நிறைய குறை இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஃப்யூச்சர் வீடியோஸ் வந்து நான் இது இன்னும் கூட நல்லா படிச்சுட்டு உங்களுக்கு எப்படி கரெக்டாக பர்ஃபெக்டாக வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அண்ணலை வந்து குறைச்சி வச்சுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மசாலா பொடி சேர்க்குறேன். இப்போது காஷ்மீர் சில்லி பவுடர், இதுக்கு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து நான் சேர்க்குறேன். 1.5 ஸ்பூனில் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 ஸ்பூனு சேர்த்துக்கோங்க. இப்போது மஞ்சள் பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்து இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 3 கரண்டி வந்து சேர்த்துக்கிறேன். 1, 2, 3 வந்து மல்லித்தூள் கட்டாயம் சேர்க்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நான் வந்து ஆனாலும் வந்து சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் சேர்த்தா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் வந்து இது வந்து ரொம்ப மல்லிப்பொடி வந்து நான் சேர்க்கலை. 1 ஸ்பூன் மல்லிப்பொடி தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போது இதை நல்லா கிண்டி விடுங்க. இப்போது இந்த மசாலா வதங்கிறதுக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம். இப்போது இந்த மசாலா வந்து இந்த தண்ணியிலே நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்டேஜில் நான் உங்கள்கிட்ட காணிக்கிறேன். இப்போது இந்த குழம்புல நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கார்னர் எல்லாமே எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. ரொம்ப ஃபுல் அனலை கூட்டி நீங்கள் செஞ்சாலும் வந்து மசால் தீஞ்சு போயிடும். ஒரு மிதமான சூட்டில் வந்து நீங்கள் இதை வந்து வதக்குங்க. நல்லா இப்போ வந்து மசால் நல்லாவே வதங்கியாச்சு. இப்போது
இந்த ஸ்டேஜில் இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது இந்த குழம்புக்கு வந்து நிறைய தண்ணி நீங்கள் சேர்க்காதீங்க. இந்த குழம்புக்கு நான் இவ்வளோ தான் தண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு தட்டு போட்டு நல்லா நம்ம மூடி வச்சு இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இந்த குழம்புக்கு தேவையான உப்பை இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து அப்பளம் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் தான் சேர்க்க போகிறோம். அதனால் கூடுதல் உப்பு வந்து சேர்த்துக்கிறாதீங்க. லாஸ்ட் அப்பளம்லாம் போட்டதுக்கு அடுத்து நீங்கள் டேஸ்ட் பண்ணையில் உங்களோட உப்போட தேவை கூடுதலோ குறவோ இருந்தால் நீங்கள் உங்களுக்கு தக்கன நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் வந்து தக்காளி வதக்கையில் கொஞ்சம் உப்பு போட்டேன். இப்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். நான் அப்பளம்லாம் போட்டுட்டு நான் அதுக்கடுத்து உப்பு போட்டுக்கிறேன். இப்போது இது நல்லா கொதித்து இந்த மசால் வந்து நல்லா கொதித்து வேகட்டும். அதுக்கடுத்து என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன். இப்போது இந்த குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து பெரிய சைஸ் புளியெலாம் எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்புக்கு வந்து பேருக்கு தான் நம்ம புளி சேர்க்கணும். நிறைய புளி சேர்த்துட்டிங்க அப்படின்னா இந்த குழம்போட டேஸ்ட்டே மாறி போயிடும். புளி வந்து அளவாகவே சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் வந்து பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ்லாம் எடுக்கிற ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொஞ்சம் புளி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். இப்போது இதை வந்து நல்லா கரைச்சி புளி சேர்த்தாச்சு. இன்னும் கூட இந்த குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி போட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பு திறந்துடலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சால் வந்து போதும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அப்பளமும் போட்டு வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது பொறிச்சு எடுத்து வச்சுருக்க அப்பளத்தை ஒன்று இந்த குழம்புல வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்பளம் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு நீங்கள் வந்து அனலை குறைச்சி திரும்ப ஒரு அஞ்சுலேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் தட்டு போட்டு மூடி வச்சிங்க அப்படின்னா சுவையான அப்பள குழம்பு ரெடி ஆயிரும். இப்போது நமக்கு சுவையான அப்பள குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து இது வந்து ஃபைனல் ஸ்டேஜ். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சாச்சு. இப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டி நாட்டு சக்கரை வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வெள்ளம் இருந்தால் நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் நம்ம வந்து சேர்க்குறோம். சேர்த்துட்டு கிண்டி விட்டுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதை பிளேட்டிங் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். பிளேட்டிங் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்பள குழம்பு வந்து உங்களுக்கு வந்து ரைஸோட சூப்பராக மேட்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ரைஸ் கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நான் சொன்ன இதே மெஷர்மெண்ட் வச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் குழம்பு வச்சு பாருங்கள். இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.